கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாஷாபி ராவித்யன் நகதந்தமஹா வாழிவரகாலன் வாழிகலிகன்னி வாழிகுறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள்கடிதீபம் அடங்கா நெடும்பிறகு நஞ்சுக்கு நல்ல மோதம் தமிழநன்னோல் துரகல் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சுக்கணும்பொறி பரகாலன் பெருமல்களே எங்கள் கதியே ராமானுஷமுனியே சங்ககடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீ இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்க மனம் நீ எனக்கு தா. இந்த திருவங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் ஆறு பிரபந்தங்கள். அந்த ஆறு பிரபந்தங்களுக்குள்ளே மிகவும் முக்கியமாக பெரியதொரு மொழி என்று அதிலே 1084 பாசுரங்கள் கொண்டதாக பெரிய பிரபந்தமாக சுவாமி திருவங்கையாழ்வார் அருளி போயிருக்கிறார். அதிலே பெரிய திருமொழியில் இருக்கக்கூடியதான மற்றொரு பதிகம், அது 9-10 இருக்கக்கூடிய முதல் திருமொழி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது முதலிலே ராமனாக அனுபவித்தார் ஆழ்வார் குலசேகர பெருமாள் திருக்கண்ணவரத்து எம்பெருமானை, அது பஞ்சகிருஷ்டாரண்ய க்ஷேத்திரங்களுக்குள்ளே ஒன்றும். அதுக்கப்புறமாக கபிஸ்தலம் என்று சொல்லப்படுகிற திருக்கவித்தலம்னு சொல்லப்படுகிற ஆத்தங்கரைக்கட கண்ணன் என்கிற பாசுரத்தாலே திருமழிசி ஆழ்வார் தானும் கபிஸ்தலத்தில் எழுந்துள்ளிருக்கக்கூடிய கஜேந்திரவரதனே கண்ணனாக, அங்கே பெரியவாச்சான்பள்ளியினுடைய வியாக்கியானத்தை பார்த்தோமேயானால் கண்ணனாக அவரும் அங்கே மங்களாசாசனம் பண்ணப்பட்டார். 3வதாக திருக்கண்ண மங்கை என்று 3வது, அதுவும் பஞ்சகிருஷ்டாரண்ய க்ஷேத்திரம், அதுக்காக 10 பாசுரங்கள் மங்களாசாசனம், அது 7-10 திருமொழியிலே சாதித்தது திருமங்கையாழ்வாருடையது. இப்போ அடுத்ததாக இதுவும் ஒரு பஞ்சகிருஷ்டாரண்ய க்ஷேத்திரங்களுக்குள்ளே மிகவும் முக்கியமானது, திருக்கண்ணங்குடி அப்படிங்கிறது உபதேசம். பெருமாளோ தாமோதர நாராயண பெருமாளாக ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். நாகப்பட்டினம் போகிற வழியிலே சாலையிலேயே இருக்கக்கூடிய சாலையிலேருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போனோம்னா பெருமாளுடைய சன்னிவேசம் ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். எத்தனை ஒரு இயற்கை சூழல் அப்படின்னா பெருமாள் மட்டும்தான் நாம் மட்டும்தான், அர்ச்சகர் மட்டும்தான் நாம் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை பெருமாளை நாம் அப்படியே அத்தனை ஏகாந்தமாக சேவிக்கக்கூடியதான ஒரு பிராப்தம் பெறலாம், சென்னவர்களுக்கு அந்த பிராப்தம் கிட்டும். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் தாமோதர நாராயண பெருமாளாக பரத்துவம் என்ன சௌலபியம் என்ன இரண்டும் தோத்தும்படிக்குத்தான் பெருமாள் அங்கே எழுந்துள்ள இருக்கிறான். அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுகிறார் திருமங்கையாழ்வார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான ஒரு அவதாரிகை, பெருமாள் எங்கே எழுந்துள்ளிருக்கான், இந்த ஆழ்வாரோ தானுகந்த ஊரெல்லாம் தந்தாழ்வாடின்னு பல பல விதேசங்களுக்கு சென்று அனுபவிக்க வேணும், கல்யாண குணங்கள் அனுபவிக்க வேணும்னு பாடினவர் மங்களாசாசனம் பண்ணவர். இதே ஆழ்வார் நம்ம ஆழ்வார் என்று சொன்னோமே ஆனால் அவர் ஒழிவில் காலமெல்லாம் உடனாமன்று ஒழிவிலா அடிவு செய்ய வேணும் நாம் என்று அவர் கவி பாடினார் ஆழ்வார் நம்மாழ்வார். இப்படி இருக்கும்போது மேலே போனோம்னா பரமதத்திலே போய் சென்னோமே ஆனால் சாமவேத கீதனாக இருக்கக்கூடியவன் சாமவேதத்தை கேட்கக்கூடியதான எம்பெருமான் தானும் அங்கே போன விற்பாடு அங்கே அகமன்னம் 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 என்று சாமகானத்திலே நாம் அன்னமாக அவன் அன்னாதனாக அப்படி எப்படியும் அங்கே பெருமாள் அனுபவிக்கப் போகிறான். ஆனால் இங்கே இருக்கிற போது என்ன பண்ணுறது என்ன, இங்கே இருந்தாலும் ஒரு குறையும் இல்லை என்ன ஆழ்வார் சொல்லுகிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படி இருக்கிற போது ஒரு குறையும் இல்லையே என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த திவதேசங்கள் எல்லாவற்றுக்கும் சென்று அங்கங்கே போய் உகந்து அருளிய நிலங்களுக்கெல்லாம் சென்று அங்கே போய் கவிபாடுவோம் என்று சொல்லி அப்படி வந்து கவிபாடின இடம்தான் திருக்கண்ணங்குடியிலே நிற்கிற நிலையை பகவான் இவருக்கு காட்டி கொடுக்க வெள்ள நீர் வெள்ளத்தனவர் அறந்த அரவணமேல் என்று சொல்லும்படிக்கு பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய ரட்சணம், அவர் எப்படி திருப்பார்க்கடலே வெள்ள நீர் வெள்ளத்தன வந்த அரவணமேல் என்று சொல்லிக்கொண்டு பெருமாள் அங்கே ரட்சணார்த்தமாக பெருமாள் ஜெகத் ரட்சணமாக ஜெகத் ரட்சண சிந்தையாக பெருமாள் எப்படி திருப்பார்க்கடலே பள்ளி கொண்டிருப்பனோ அப்படி இருக்கிறவன் தான் திருக்கண்ணங்குடியில் வந்து சன்னிகதனாக இங்கே நிற்கிறான் நமக்காக, நாம் கவிபாடுவதற்காக அவன் இங்கே வந்து எழுந்துள்ளிருக்கிறானோ அப்படின்னு சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த 10 பாசுரங்களாலே. அதிலே 9-10 முதல் பாசுரமாக திருக்கண்ணங்குடி அப்படிங்கிற உபதேசத்துக்காக வங்கமாக முன்னீர் வரி நிறப்பெரிய வாழ்வினானமேவி சங்கமாக ரங்கை தடமலருந்தி சாமமாமே நியந்தலைவன் அங்கமாறு 5 வேள்வியினால் வேதம் அருங்கலை பயின்னு எரிமோன்னும் செங்கையால் வளர்க்கும் துளக்கமில் மனத்தோர்
திருக்கண்ணங்குடியுள் நின்னானே அங்கமா முன்னேர்வரி நிறப்பெரிய வாழ்நரவனாரமேவி சங்கமாரங்கை தடமலருந்தி சாமமாமேனியந்தலைவன் அங்கமாறு ஐந்து வேள்வினால் வேதம் அருங்கலை பயின்னு எரிமோன்னும் செங்கையால் வளர்க்கும் துளக்கமில் மனத்தோர் திருக்கண்ணங்குடியுள் நின்னானே என்ன ஆச்சரியமான மங்களாசாசனம். பெருமாளை போய் சேவித்தவர்கள்தான் அந்த பெருமாளுடைய அழகை வர்ணிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்குத்தான் பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக தாமோதரன் அப்படின்னு சொன்னான். தான் தாமத்தாலே கட்டுப்பட்டு உண்டவன். எதுக்காக கட்டுப்பட்டார்? அவர் வெண்ண திருடி சாப்பிட்டதுக்காக கட்டுப்பட்டார். அப்போ அந்த தாமோதரன் வெண்ணையாக சாப்பிட்ருந்தார்னா எப்படி இருந்திருக்கணும்? அதுபோலத்தான் பெருமேனி, பெருமை பெரிய திருமேனியாக ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலத்திலே பெருமாள் தானும் அங்கே நின்ற நிலையிலே சிவசாதிக்கிறான். நாராயணப் பெருமாளாக தாமோதரனாக நாராயணப் பெருமாளாக பெருமாள் அங்கே சிவசாதிக்கிறான். அந்த மங்களாசாசனத்தை பற்றி திருமங்கையாழ்வார் அங்கமா முன்னீர் வரிநிறப்பெரிய வாழ் அறவென அனமேவி பெருமாள் எப்படி இருக்கிறான்? வங்கமா முன்னீர், வங்கம் அப்படின்னா மரக்கலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பெரிய கடலாக இருக்கக்கூடிய அந்த கடலுக்குன்னு ஒரு சிறப்பு சொல்ல முடியும். வங்கக்கடல் கிடந்த மாதவனை என்று அங்கே பார்த்த முடியும். அதுபோல் வங்கமா முன்னீர் பெரிய சமுத்திரம், அது முன்னீர் அப்படின்னா ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர்னு மூணு நீர்களும் வந்து சேரக்கூடியதான இடம் அது. அந்த முன்னீருக்கோ இல்லையோ அதில் பெரிய பெரிய கலங்கள்லாம் இருக்கான். நானாபான இருக்கக்கூடிய வரிகளெல்லாம் இருக்கக்கூடிய அழகிய நிறத்த உடையதாக இருக்கக்கூடியவன் பெருமாள் எப்படி இருக்கிறான்? வரி நிறப்பெரிய வாழ் அறவென அறமேவி பெரிய கப்பல்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் வரிகள உடையதாக. அதே போல் நிறம் எப்படி இருக்குது? பெரிய பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடியதான பரப்பை உடைத்ததாக. ஏன்னா பெருமாள் அப்படியே க்ஷீராந்தியில் சேனிச்சுருக்காருன்னா எத்தனை பெரிய இடமா இருக்கும். அதில் தானும் அதிசேஷன் மேலே பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறானே. ஆனால் அப்போது பிராட்டிமாருக்கும் தனக்கும் அவருக்கும் நினைத்த பரிமாற்றங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பரிமாறுகிறாளோ இல்லையா அங்கே சேனிச்சுட்டு இருக்கும்போது? அதுபோல் பரிமாறுகீடாக இருக்கக்கூடிய பரப்பு, பெரிய பரப்பாக இருக்குது அதுதான் அப்படி இருக்கக்கூடிய முன்னீராக. வங்கமா முன்னீர் வரிநிறப்பெரிய வாழ் அறவன அறமேவி. ஏன்னா அந்த பாஞ்சசன்யம் அதாவது பஞ்சசேனம் மெத்தண்ட பஞ்சசேனத்தின் மேலேறின்னு அங்கே திருப்பாவையில் பாசுரத்தில் அர்த்தம் உண்டு இல்லையோ? அந்த படுக்கைன்னு சொன்னால் அது எப்படி இருக்கணுமா? மென்மையாக இருக்கணும், கொளுத்தாக இருக்கணும், நறுமணத்தோடு இருக்கணும், மிருதுவாக இருக்கணும், வெண்மையாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ? அது மாதிரி பரப்பு பெரிய பரப்பாக அது வங்கமா முன்னீர் வரி நிறப்பெரிய வாழ் அறவன அறமேவி என்று மென்மை என்ன, குளிர்ச்சி என்ன, நாத்தம் என்ன, இதெல்லாம் இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான்கிற படுக்கை. அதில் பெருமாள் பெரியவாள் அரவு, அரவியின் அனமேவி அரவு, பெரிய வாழ் அரவு. அந்த அரவானது மென்மையாக இருக்குது. வாழ் அப்படின்னா மென்மையாக இருக்கக்கூடிய குணங்களை படைத்ததாக இருக்கக்கூடியதான அந்த ஆதிசேஷன். அதில் வாழ் அரவு இன் அணை, அந்த அணை மேலே தானும் அப்படியே படுக்க பார்த்தோம்னா இவரை இப்படியே தான் இவர் சேனிச்சுட்டு போறா இல்லை எழுந்திருந்து தான் வருகிறா அப்படின்னா அதில் அப்படியே பொருந்திருக்கக்கூடிய கண் வளர்ந்து அருள்கிறான் பெருமான். பார்க்கடருள் பையத்து என்ன பரவன் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ? அப்போ ஜெகத் ரக்ஷண சிந்தனையாக, ஜெகத் ரக்ஷார்த்தனமாக, ரக்ஷணார்த்தமாக பெருமாள் சேனித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அப்போ திருவந்தாழ்வா மேலே அப்படி சேனிச்சுட்டு எப்படியே ஸ்ரீ பாஞ்சஜன்யாழ்வானை கையிலே ஏந்தி கொண்டு ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய தாமரப்பூருக்கு இல்லையோ அந்த திருநாபியிலே உடையதுமாக தாமரப்பூருக்கு. ஏன்னா ஜெகத்காரணத்துக்கு அங்கே தானே பிரம்மா தோத்தினார். அப்போ அவரும் இருக்கும்படியாக கண்டார் கண்குளிரும்படியாக பார்த்த உடனே அப்படியே கண்ணெல்லாம் குளிர்ந்துபடுது. அந்த பெருமாளை சேவிச்சோம்னா அப்படியே கண்ணெல்லாம் குளிர்ச்சினா குளிர்ச்சி அத்தனை குளிர்ச்சி சிரமஹரம் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு படித்து அதில் விடைத்தாள் நன்னா வந்து கேள்வித்தாள் நன்னா வந்து விடையெல்லாம் எழுதி நன்னா தேர்ச்சி பெற்று நிறைய மதிப்பெண்களும் வந்தால் நம்ம பட்ட கட்டம் பூரா போயிடுது இல்லையோ? அது வரைக்கும் பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் படாது பாடுபட்டு ஏறி இறங்கி குதிச்சு என்னென்னோ பண்ணி கடைசியில் போய் பெருமாளுக்கு தத்துட்டோம் அப்புறம்பதம்னு அவருக்கு அப்படி பெருமாளுக்கு கற்பூரார்த்தி காமிக்கும் போது நம்ம சேவிக்கிறோமோ இல்லையோ எல்லாம் வளர்ந்து போடுதோ இல்லையோ? அது மாதிரி தான் சிரமகரம் எல்லாம் தீரும்படிக்கு இருக்கக்கூடிய திருவியனியை படைத்ததான என்னுடைய சர்வாதிகனே என்று முதல் அடியாலே சாதிக்கிறார்.
சங்கமாரங்கை தடமலருந்தி. சங்கம் ஆறு எப்படி இருக்கான், பாஞ்சஜன்யாழ்வானை கொண்டு அழகிதாக திருக்குகளை படைத்ததான் எம்பெருமானே, திருநாபீகமலத்த உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே. அதுக்கப்புறம் சொன்னா சாமமாமேனியன் தலைவன். சாமம் அப்படின்னா ஷியாமம், ஷியாமம் அப்படின்னா மேகத்தை போல, மேகஷியாமம். அப்ப நீலமேனியோடு இருக்கக்கூடிய திருமேனியை படைத்தவனே சாமமாமேனியன் தலைவன். பெருமாள் திருமேனி அவ்வளவு அழகா திருமேனின்னு சொல்லுமே, நமக்குன்னா ஏதோ உடம்புன்னு சொல்லிக்கலாம் அவ்வளோதான், ஆனால் பெருமாள்னா திருமேனின்னு சொல்லுகிறோம். அந்த திருமேனி சாமம், நீல நிறமாக இருக்கக்கூடிய திருமேனியை படைத்ததானே பெருமானே, எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனே. அப்புறம் சொன்னா அங்கமாறு ஐந்து வேள்வி நால் வேதம் மருங்கலை வயன் நெறிமோன்னம். அங்கம்மாறு சீக்ஷாதிகள், நம்ம சொல்ல முடியும் வேதத்துக்கு அங்கங்கள், சீக்ஷா, வியாக்கரணம், சந்தா, நிருப்பம், நிருப்தம், ஜோதிஷம், கல்பம், ஆறு அங்கம். அந்த அங்கமாறு அது உள்ளது வேதத்துக்கு ஐந்து வேள்வி, பஞ்சமகா யஜ்யம், பஞ்சமகா யஜ்யங்களிலும் இருக்கக்கூடிய ஐந்து வேள்வி. வேள்வின்னா அஞ்சு வேள்விகள், எது ஐந்து வேள்வினா பஞ்சமகா யஜ்யம் என்று சொல்லுகிறோம். அது நாலு வேதம், நாலு வகைப்பட்ட வேதங்கள் என்ன, இது எல்லாத்துக்கும் நிர்வாகனாக யார் இருக்கா, அருங்கலகி பயின்னு. அந்த அருமையான வேதார்த்தங்கள் எல்லாம் தெரிவிக்கக்கூடிய இதிகாச புராணங்களை எல்லாம் பயின்னு பழகினவர்களாய் அபியசித்து பழகினவளாய் இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் சொன்னார் செங்கையால் வளர்க்கும் துளக்கமெல் மனத்தோர். அதாவது கார்கஸ்தின்னு மூன்று அக்னிகளையும் சேர்த்து அதுக்கப்புறம் தம்முடைய செம்மையான கைகளாலே வளர்க்கும், எப்படி மூணு அக்னிகளை வளர்க்கிறார்கள், அங்கம் ஆறு தெரிஞ்சிருக்கான், வேதம் தெரிஞ்சிருக்கான், வேள்வி தெரிஞ்சிருக்கான், இப்படியெல்லாம் இதெல்லாத்தையும் கற்றுக்கொண்டு மூன்று அக்னிகளையும், அதாவது கார்கஸ்தியாதி இருக்கக்கூடிய மூணு அக்னிகளையும் வளர்த்து செங்கையால் வளர்க்கும் செமையான கைகளாலே ஆதாரம் பண்ணுபவர்களாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஸ்தனஞ்சய பிரஜையர்களையோ அவர் என்ன பண்ணுவார், தாய் அந்த பிள்ளைய குழந்தைய பார்த்துட்டே போய் போதும், அதுபோல அனித்திரத்தையும் பொறுத்து தன்னுடைய தூக்கத்தை கூட போக்கினுடைய என்ன பண்ணுவா, ஆதாரம் பண்ணி நோக்கும் கையை உடையமாக. அது மாதிரி இவர்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கர்மத்தையும் அனுட்டியாக நிற்கும், எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம், பெருமாளே நமக்கு ரட்சகன் அப்படிங்கிறவார்களா, சர்வேஸ்வரனே ரட்சகன் என்று சொல்லும்படிக்கு குலைத்தருடைய நெஞ்ச உடையவராக இருக்கக்கூடியவர்கள் வர்த்திக்கிறதான திருக்கண்ணமுடின்னு சொல்லவர்றார். இந்த அர்த்தத்தினால அங்கமாறு இருக்கட்டும், முதல்ல பெருமாளை பற்றி பெருமை சொல்லியாச்சு, அங்கமாமுன்னீர் க்ஷீராப்தியிலே சனைத்து கொண்டு பெருநிற வரிநிற பெரியபிராட்டியாரோடு சேர்ந்து பரப்பாக அந்த இடத்துல தானும் ஆனந்தப்படக்கூடிய இடம், பரிமாற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பெரிய இடமா இருக்கு, வாழ் மென்மையாக இருக்கு, குளிர்ச்சியாக இருக்கு, பரிமளத்தோடு இருக்கு. அரவினமேவி அரவின் அனமேவி, அந்த திருப்பார்களை திருவனந்தாழ்வானமே சனித்து கொண்டு சங்கமாரங்கை, அப்படி பாஞ்சஜன்யாழ்வானை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு தடமலருந்தி இந்த லோகத்துக்கு இஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய தாமரப்பூவே பிரம்மாவோடு சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் சாமமாமேனியன் தலைவன், நீலமேகிஷாமனாக இருக்கக்கூடிய என்னுடைய தலைவன் எம்பெருமான் சுவாமி இருக்கானே, அவன் எங்க இருக்கானா அப்படின்னா திருக்கண்ணங்குடிகள்ன்னானே, அது சொல்லி முடிக்கல, என்ன சொல்ல வரா, அங்கமாறு அங்கம்மாறு ஆறு அங்கங்கள், ஐந்து வேள்விகள், நாலு வேதங்கள், இதெல்லாம் நன்னா தெரிந்திருக்கக்கூடிய, மூன்று அக்னிகளை வளர்க்கக்கூடிய, நன்னா வளர்த்து துளக்கமில் மனத்தோர். துளக்கமில் மனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளே ரட்சகன், இங்கே இருக்க பெருமாளே ரட்சகன், நாங்கள் வேறு எதுவும் பண்ண மாட்டோம், இந்த பெருமாளே தான் கதின்னு கிடப்போம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லக்கூடியதானவர்கள் வசிக்கக்கூடிய நெஞ்சை உடையவராக இருக்கக்கூடியவர்கள் வர்த்திக்கிறதான திருக்கண்ணங்குடியிலே நிற்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு சொல்கிறார். அப்போனா இந்த பெருமாளை திருக்கண்ணங்குடியில் இருக்கிறவள்லாம் ஆறுன்னா, பெருமாளே நமக்கு ரட்சகன், நமக்கவனே சுவாமி அப்படிங்கிறதுல ஊற்றம்னா ஊற்றம், பெருமாளே ஊற்றமுடையாய், அந்த ஊற்றமுடையாயை செவிக்கின்றபடியினாலே இவர்களும் ஊற்றத்தோடு பெருமாளே நமக்கு சர்வரட்சகன் சர்வாதிகன் நமக்கு சுவாமி அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திருடமான மனதை படைத்தவர்கள் வாழக்கூடியதான திருக்கண்ணங்குடியிலே நின்னானே அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமாக சொல்லப்படுகிறது. மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை இந்த இடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வார் எம்பெருமான் ஆஜிய திருவடிகளே சரணம்.